Hi, in the video session, we use the R's complement to use subtraction. Now, we have two numbers, M and N. The two numbers are unsigned numbers in some number system with base R. Now, we perform the operation on the M minus N. N is unsigned number. Now, minus N is negative number tha. So appa nam already paathirukom negative numbers ah vandu nama complement notation la represent pannuvom. So m vandu positive number ngranaala adu apdiye vechikalam, minus n nama vandu complement notation la represent pannuvom. R's complement ah use pandrenaala R's complement la minus n ah represent panitadunaala namakku inga m plus minus n nu aayirchu. சரியா அதாவது இங்க பாருங்க இங்க சப்ட்ராக்ஷன் பண்ணலாம் அடிஷன் தான் பண்றோம் இப்போ இந்த டம்ஸ் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும் அப்படினா m - n + r பவர் n அப்படினு கிடைக்கும் இப்போ m வந்து n ஐ விட கிரேட்டரா இருந்தது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு n ஆ இருந்தது அப்படினா இந்த இந்த ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்றப்ப நமக்கு வந்து n + அதாவது ஸ்மால் n + 1 the position la namakku or end carry kadaikum the addition operation nala appa enna pannalam nama vandu adha vandu discard pannidalam idu vandu inda r power n ngra term nala dhaan varudhu adha nama discard pannitona namakku micha irukiradhu vandu m minus n na ipo r power n na namakku any number system la theriyum or 1 followed by n zeros irukum. சரி தானே அப்ப அந்த 1 டிஸ்கார்ட் பண்ணிட்டோம் அப்படினா நமக்கு மீதி இருக்குறது m - n தான் இருக்கும் அதுதான் நம்மளோட எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் இதல இன்னொரு அப்சர்வேஷன் பாத்தீங்கன்னா m greater than or equal to n ஆ இருக்கறப்ப நம்ம m - n பெர்ஃபார்ம் பண்றப்ப நம்மளோட ரிசல்ட் வந்து பாசிட்டிவா இருக்கும் சரி தானே இப்ப அதே இது வந்து m less than n ஆ இருக்கு அப்படி இருக்கறப்ப நம்ம m - n பெர்ஃபார்ம் பண்ணோம்னா ரிசல்ட் வந்து நெகட்டிவா இருக்கும் சரிதானா அது ஒரு அப்சர்வேஷன் அப்ப பெரிய நம்பர்ல இருந்து தான் நமக்கு சின்ன நம்பரை மைனஸ் பண்ண முடியும் அப்ப ஆக்சுவலா என்ன பண்ணனும் நம்ம n - m பண்ணனும் இந்த கேஸ்ல அப்ப நான் வந்து இந்த ஒரு மைனஸ் சைனை m - nங்கிறதுல இந்த மைனஸ் சைனை வெளியே எடுத்துட்டா நமக்கு என்ன கிடைக்கும் -m + n ன்னு கிடைக்கும் அதாவது மைனஸ் ஆஃப் n minus m அப்படினு கிடைக்கும் சோ அதுதான் இங்க எழுதி இருக்கோம் வேற எதுவுமே பண்ணல இந்த இத வந்து r power n ஃபர்ஸ்ட்ல எழுதிட்டு இந்த மைனஸ் சைனை வெளிய எடுக்கறோம் எடுத்துட்டு அப்ப மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும் இல்லையா சோ பிளஸ் n minus m இது வந்து நதிங் பட் ஆக்சுவலா அந்த இந்த மைனஸ் சைன உள்ள கொண்டு வந்தீங்கனா மறுபடியும் m - n தான் நமக்கு இருக்குது சரிதானா சோ இப்படி இது பண்ணோம் அப்ப நமக்கு n கேரி இந்த இடத்துல வரல வராதப்ப ரிசல்ட் வந்து நெகட்டிவா இருக்கிறதுனால நம்மளோட ரெப்ரசன்டேஷன் வந்து எதுல இருக்கு ஆர்ஸ் காம்ப்ளிமெண்ட்ல இருக்குது நெகட்டிவ் ரிசல்ட்ங்கிறதுனால அப்ப நமக்கு ஃபெமிலியரான ஃபார்முலா வேணும் அப்படின்னா மறுபடியும் இந்த ரிசல்ட்டுக்கு ஆர்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்து ஃப்ரண்ட்ல மைனஸ் சைனை ஆட் பண்ணோம்னா நமக்கு அந்த நம்பரை வந்து இன்டர்பிரட் பண்ண முடியும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இப்ப பாருங்க ஒரு ரெண்டு நம்பர் டெசிமல் நம்பர் சிஸ்டம்ல எடுத்திருக்கோம் டென்ஸ் காம்ப்ளிமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம் இப்போ எம் வந்து ஒரு பெரிய நம்பர் என் வந்து ஒரு சின்ன நம்பர் எம்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 டிஜிட்ஸ் இருக்குது என்னில் 4 டிஜிட்ஸ் தான் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது நம்பர் ஆஃப் டிஜிட்ஸை வந்து சேம் ஆக்கணும் அப்போ எனக்கு என்னுக்கு வந்து ஃப்ரண்டில் ஒரு ஜீரோனா ஆட் பண்ணி ரெண்டுமே வந்து 5 டிஜிட்ஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இப்போ வந்து நான் என்ன பண்ணோம் எம் மைனஸ் என் அப்போ என் வந்து நெகட்டிவ் என்னை நான் ரெப்ரசன்ட் பண்ணோம் ஸோ எம்மை நான் மினுவெண்டை அப்படியே வச்சுக்கலாம் சப்ட்ராஹெண்டை வந்து நான் டென்ஸ் காம்ப்ளிமெண்ட்டில் ரெப்ரசன்ட் பண்ணோம் ரெப்ரசன்ட் பண்ணுறப்ப என்ன பண்ணணும் எல்லா டிஜிட்டையும் 9லேருந்து சப்ராக்ட் பண்ணோம் கடைசி டிஜிட்டை மட்டும் 10லேருந்து சப்ராக்ட் பண்ணோம் கடைசி டிஜிட் வந்து 0வாக இருந்ததுன்னா அதை அப்படியே எழுதிட்டு அதுக்கு முந்தின டிஜிட்டை வந்து 10லேருந்து சப்ராக்ட் பண்ணால் 5 9 மைனஸ் 2 9 - 3 = 6 இங்கே ஆல்ரெடி 0 இருக்குது ஸோ 9 - 0 = 9 இதுதான் டென்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் என் இதை ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணுறப்ப உங்களுக்கு பாருங்கள் இதில் 5 டிஜிட் இருக்குது நம்மளோட அடிஷனில் சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
6th digit position la oru 1 kedaikudha 7 ayum 9 ayum namakku add pandrappa 16 kedaikum and the 1 vandu namakku vandu next digit position ku poidum so idu vandu and the 2 power n nala vara extra carry so idha nama just discard panitona 69282 idu dhaan namakku vandu answer அதாவது இந்த ரெண்டு நம்பரையும் சப்ட்ராக்ட் பண்ணோம் இதில் இருந்த 3250-வை 72532லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு 69282 கிடைக்கும் இப்போ அதே இது ரிவர்ஸில் பண்ணுறேன் அதாவது 3250-ல இருந்து 72532-வை இது பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த நம்பரை வந்து நம்ம வந்து டென்ஸ் காம்ப்ளிமெண்ட்டில் ரெப்ரசன்ட் பண்ணோம் ஸோ இங்கே வந்து 32 இதை எம்மா வந்து அப்படியே தான் எழுதியிருக்கிறேன் ஃப்ரண்ட்டில் ஜீரோ மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம் இது வந்து எவ்ரி இண்டிவிஜுவல் டிஜிட்டை நீங்கள் 9லேருந்து இது பண்ணிவிட்டு கடைசி டிஜிட்டை மட்டும் 10லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணி போட்டிங்கன்னா 10ஸ் காம்ப்ளிமெண்ட்டு கிடச்சிரும் இப்போ இதில் ஆட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரி வராது இப்போ வரலைன்னா என்ன அர்த்தம் ஆக்சுவலாக நம்ம வந்து சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பரை சப்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்போ ரிசல்ட் வந்து நெகட்டிவில் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ இது வந்து 2ஸ் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த ரிசல்ட்னு அர்த்தம் சாரி 10ஸ் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த ரிசல்ட்னு அர்த்தம் அப்போ நீங்கள் மறுபடியும் இதுக்கு 10ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரிஜினல் ஆன்சர் கிடைக்கும் ஸோ இப்போ பாருங்கள் இந்த 4 டிஜிட்டையும் நீங்கள் வந்து 9லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு இந்த டிஜிட்டை மட்டும் 10லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணி எழுதுனீங்கன்னா ஆன்சர் வந்துடும் இங்கே பாருங்கள் 9-3 6 9-0 9 9-7 2 9-1 8 10-8 2 ஸோ இதில் இப்படி எழுதுறப்ப நம்ம என்ன பண்ணோம் மைனஸ் சைன் ஆட் பண்ணோம் ஸோ இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டு இப்போ இதே இது பைனரி நம்பர் சிஸ்டமில் பார்ப்போம் இப்போ எக்ஸை ஒரு நம்பர் ஆக்சுவலாக எக்ஸ் வந்து 84 ஒய் வந்து 67 பைனரி ரெப்ரசன்டேஷன் இது 2ஸ் காம்ப்ளிமெண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணப்போம் இப்போ எக்ஸை அப்படியே எழுதிடலாம் மினுஎன் சப்ட்ராஹண்டை வந்து நான் வந்து 2ஸ் காம்ப்ளிமெண்ட்டில் ரெப்ரசன்ட் பண்ணோம் ஸோ இந்த 1-ஐ நான் அப்படியே வச்சுக்கலாம் ஆல் அதர் பிட்ஸை வந்து நான் ஃப்ளிப் பண்ணி எழுதணும் ஸோ ஐ வில் ஹாவ் 0 1 1 1 1 0 சரியா இப்படி எழுதியிருக்கோம் இப்போ இதை நம்ம ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணுறப்ப கெயின் பாருங்கள் இந்த பிட் பொசிஷனில் அதாவது நமக்கு நம்பர் ஆஃப் பிட்ஸை பார்த்தீங்கன்னா இதில் வந்து 7 பிட்ஸ் இருக்குது 8th பிட் பொசிஷனில் நமக்கு எண்ட் கேரி கிடைக்கும் ஸோ இந்த எண்ட் கேரியை நம்ம டிஸ்கார்ட் பண்ணிட்டோன்னா இதுதான் நம்மளோட ரிசல்ட்டு இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 17 அதாவது 1 இது ப்ளஸ் 16 17 வந்து நமக்கு ஆன்சர் இப்போ அதே இது வந்து 67-84 பண்ணோம் அப்படின்னா ஒய்யை வந்து நம்ம அப்படியே எழுதிடலாம் எக்ஸ் வந்து மைனஸ் எக்ஸாக இருக்கிறதுனால இதோட 2ஸ் காம்ப்ளிமெண்ட்டை எழுதிட்டு நம்ம ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரி ஜென்ரேட் ஆகாது அப்போ என்ன அர்த்தம் இந்த ரிசல்ட்டு வந்து ஆக்சுவலாக நெகட்டிவ் நம்பர்னு அர்த்தம் இது வந்து 2ஸ் காம்ப்ளிமெண்ட் ரெப்ரசன்டேஷனில் இருக்குது நெகட்டிவ் நம்பர் ஏன்னா இதில் எம்எஸ்பியில் 1 இருக்குது கேரி வரல சரி தானே அப்போ இதுக்கு 2ஸ் காம்ப்ளிமெண்ட்டை நம்ம மறுபடியும் எடுத்தோம்னா நமக்கு வந்து அதோட மேக்னிடியூட் கிடைக்கும் ஸோ ஆன்சர் வந்து நமக்கு மைனஸ் அந்த நம்பர் போட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும் ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஆர்ட்ஸ் காம்ப்ளிமெண்ட்டை வச்சு நம்ம வந்து இது பண்ணலாம் இன்னும் நெக்ஸ்ட் வீடியோ லெக்சரில் நம்ம வந்து எப்படி R-1ஸ் காம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் Thank you for watching the video.